ஹலோ விவர், திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் 11 யூனிட் 3 போயம் லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். சம்மரி ஆஃப் த போயம்: லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங் இஸ் எ லேண்ட்ஸ்கேப் போயம் அபவுட் நேச்சர். த போயட் சிட்ஸ் அண்டர் எ ட்ரீ அண்ட் திங்ஸ் அபவுட் நேச்சர் அண்ட் இட்ஸ் பியூட்டி. திஸ் தாட் டேர்ன் டு த மிசரி ஆஃப் மேன் and to the miseries that they do to the other. While resting on a woodland grove, the poet's mind was filled with several thoughts. While he finds solace in the nature's beauty, the same beauty also reminds him of bad thoughts. He appreciates the nature for her godlike abilities of connecting a human soul to her soul. He also feels grief when thinking about how cruelly man has separated himself from Mother Nature. He is delighted in the green boughs. He has faith that the beautiful flowers enjoy every ounce of the earth they breathe. They are thankful for living with the nature. The poet observes the birds which sing, hop and play around him. He is surprised of these creatures. He does not understand their movements, but he recognizes that the birds are creating all this out of pleasure and joy. The breeze is sweet and light. The twigs spread out to catch the sweet air. What the poet can do is to gather pleasure in their presence. He questions, if pleasure is sent by heaven according to the nature, what has man made of man by separating himself and his kind from such joy? தீம் ஆஃப் த போயம். கவிதை சுருக்கம்: முன் வசந்த காலத்தின் முகவரிகள். மரங்கள் அடர்ந்த சோலையில் மர நிழலில் சாய்ந்து நான் ஓய்வெடுத்து கொண்டிருந்தபோது, இயற்கையின் ஒருங்கிணைந்த இனிய இசையினில் மூழ்கியிருந்தேன். இனிய தருணங்கள் மனதிற்கு இதமான உணர்வுகள். ஆயினும் அதன் ஊடே சோகமான எண்ணம் ஒன்று என்னுள் எழுந்தது. இயற்கையோடு இயைந்து இயங்க வேண்டிய மனிதனின் வாழ்வு குறித்து கேள்வி ஒன்றும் என் மனதில் எழுந்தது. மனிதன் மனிதனுக்காக என்ன செய்துள்ளான்? இயற்கையும் மனிதனும் இசைந்து வாழ்தலில் ஏற்பட்ட குறைவு என்ன? என் மனதில் தோன்றிய இந்த எண்ணங்கள் எனக்கு ஆழ்ந்த துக்கத்தை அளித்தன. அடர்ந்த மரங்கள், கொத்து கொத்தாய் பூத்திருக்கும் மஞ்சள் மலர்கள், நீல வண்ண மலர்கள் கொண்ட செடிகள், இனிய சூழலில் நான் அமர்ந்திருக்கிறேன். மலர்கள் அனைத்தும் சுகமாய் சுவாசிக்கின்றன. என்னை சுற்றிலும் பறவைகள் தத்தி தத்தி மகிழ்ச்சியாய் விளையாடி கொண்டிருக்கின்றன. அவைகளின் சிறு சிறு அசைவுகள் கூட இயற்கையின் இயக்கமாய் என்னை சிலிர்க்க வைக்கிறது. சிறு சிறு கிளைகள் தென்றல் தேடி பரவுகின்றன. இயற்கையில் இணைந்ததால் தோன்றிய மன மகிழ்ச்சி என்னுள் பரவுகிறது. இறைவனால் நியமிக்கப்பட்ட இயற்கையின் புனித திட்டம் இதுதானோ? இயற்கையும் மனிதனும், மனிதனும் மனிதனும் இசைந்து வாழ்கிறார்களா என்ன? மனிதன் இயற்கைக்கும் தன் இனத்திற்கும் செய்து கொண்டிருப்பதுதான் என்ன? மனிதனின் பொறுப்பற்ற செயல்களின் பாதிப்பை எண்ணி நான் வருந்துகிறேன். என் புலம்பல் நியாயமானது தானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் யூ ப்ளீஸ் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் கோமதி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். தேங்க்யூ.